இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துறோம். கமுத்தி வச்சுட்டோம். இட்லி தட்டு மாதிரி ஆறுனவுடனே அடுக்கு அப்போ மூணு அடுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக தேங்காய் போல் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த பாத்திரம் வந்து இட்லி வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழம்பு சட்டி தான் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறேன் நான். மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வச்சு இடியாப்பம் ரெடி. சாப்பிடலாம். நல்ல மென்மையான தேங்காய் பாலும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே. இது மாதிரி உங்களுக்கு ஜூஸ் இருந்ததுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு தனியாக வந்துருப்போம். இந்த பால் மட்டும் கரெக்டாக ஓகேங்களா? சரிங்களா? இந்த அடுத்தது ஊற்ற போகிறோம். Bye.